வணக்கம். இந்த சார்ட்டில் நமக்கு லைவாக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேயில் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த க்ளோசிங் டைம், மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் நல்லாவே கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்குறோம். ஒரு 1 o'clock அப்புறமா பை கால் ஜென்ரேட் ஆகுது. பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் கால்ஸ் வர்றப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி கால்ஸ் கொடுக்கும். க்ரீன் சிக்னல் அப்படின்னா பை கால், ரெட் சிக்னல்னா செல் கால்ன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே க்ரீன் கலரை பார்த்தோன்னே இப்போ ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி இந்த சார்ட்டு இது ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடும். அதுவே உங்களுக்கு ஒவ்வொரு 1 minute கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிட்டு வருது, டவுன் சைடு வருது அப்படின்னா ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணோன்னே செல் காலாக கொடுத்துரும், அதே மேலே போனால் பை காலாக கொடுத்துரும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே 11th நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றதுனால தான் க்ரீன் கலரில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பை அட் 43,529 இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் சொன்னோம். ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா 43,638, ஒரு 109 பாயிண்ட் கிட்டே இருக்குது. செகண்ட் டாரட் இதனுடைய டபுள், 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. எப்பயுமே நம்ம ஒரு ஃபஸ்ட் டாரட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை அனலைஸ் பண்ணுவோம். செகண்ட் டாரட் ஒரு ஆப்ஷனலாக தருவோம். உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் மேலே போகணும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் செகண்ட் டாரட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கிளியராக என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் பாயிண்ட்ஸ் என்னென்னு வந்துடும். இதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் மேனுவலாக ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். உங்களால் மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு. இதை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 2 o'clock வரைக்கும் ஆக்சுவலி மூவ்மெண்ட்டே இல்லை, ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு. அப் அண்ட் டவுன் ஒரு 30 பாயிண்ட் ரேலி. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பூஸ்ட் நடக்குது. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே, அந்த வாலட்டைலே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வாலட்டைலில் நமக்கு ஒரு 220 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 110 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலி 100 பாயிண்ட் வந்துச்சு, பட் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண ஒரு 5 minutes கழித்து தான் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ நமக்கு கிடைச்ச கால் இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.